ரெண்டாவது செஷன் ஸ்டார்ட் ஆகுறது. அதில் நம்ம கூட இப்போ திவ்யா மாஸ்டர் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து நம்ம கூட பேச போகிற டாபிக் அண்டர் ஹெல்த், ஆரோக்கியத்துக்கு கீழே சைக்கோசோமேட்டிக் அப்படின்ட்டு. இது ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்கான டாபிக் இது. நிறைய பேர் வந்து இதை படிச்சிருக்க கூட மாட்டாங்க, பட்டு இதுதான் வந்து மெயினாக ஆரோக்கியத்தினுடைய சூட்சுமமே, சைக்கோசோமேட்டிக். எல்லா உலகளாவில் ஃபாரின்லேருந்து, ஃபாரினில் புக்ஸ் எழுதின ஆத்தர்ஸ்லேருந்து சென்னை நம்மளுடைய இந்தியா வரைக்கும் அத்தனை பேரும் வந்து இதை தான் காரணமாக காட்டுறாங்க மெயினாக நம்மளுடைய வியாதிகளுக்கு. சைக்கோசோமேட்டிக் அப்படின்னா, சோமா அப்படின்னா உடல், சைக்கோனா மனம். ஸோ முக்கவாசி வந்து உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் இருக்குது, அப்படி உடல் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உடல் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எப்படி வருது அப்படின்ட்டு, அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட இன்றைக்கி திவ்யா மாஸ்டர் வந்திருக்காங்க. இப்போ வந்து திவ்யா மாஸ்டர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். இவங்க வந்து 15 வருஷமாக வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஎஸ்எஸ்எம்மில் வந்து எங்கே எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் சர்வீஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னா வாலண்டியராக போய் வந்து ஜாயின் பண்ணி செய்கிற ஒரு டைப் அவங்க. இவங்க வந்து பைமா அப்படின்னு சொல்லி, அதாவது பிஎஸ்எஸ்எம்குள்ளேயே யூத்துக்காக, யங்ஸ்டர்ஸ்க்காக பிரமிட் யங் மாஸ்டர்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா அப்படின்ட்டு ஒரு பிரிவு வச்சுட்டு, அந்த குரூப்பில் வந்து இவங்க வந்து தமிழ்நாடுல வந்து இவங்க வந்து இன்சார்ஜாக இருக்காங்க அந்த குரூப்புக்கு. ப்ளஸ் இப்போ இந்த லாக்டவுன் இருந்தது இல்லையா, அந்த டைமில் வந்து இவங்க வந்து இந்த யுவசக்தி அந்த பைமா குரூப் நடுவில் நிறைய யூத்துக்கு வந்து அவங்க வந்து ஆன்லைன்லேயே தியானம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஆன்மீக கிளாஸஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கூட வந்து எங்கே சர்வீஸ் நடந்தாலும் என்ன ஒரு இதுனாலும் உடனே ஏதாவது அவங்க கற்றுக்கிட்டதை நாலேஜை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெரி வெரி ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் மிஸ் திவ்யா. வெல்கம் திவ்யா மாஸ்டர். ஹலோ மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்ம இந்த ஞானத்தை வாங்கிறதுக்கு நிறைய சக்திங்கிறது அவசரம். ஸோ ஏன் டெய்லி ஃபுல்லாக ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் வச்சா ஃபுல்லாக கிளாஸே நடத்திடலாமே, நடு நடுவில் தியானம் அப்படின்ட்டு ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து உள்வாங்கணும்னா ஜஸ்ட்டு கேட்குறது மட்டும் பத்தாது, அந்த எனர்ஜிங்கிறது தேவை. நிறைய பேர் நிறைய விஷயங்கள், நிறைய சயின்டிஃபிக் விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் வந்து இங்கே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை விஷயங்களும் நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம சிஸ்டத்துக்குள்ளே ஏற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு எம்டி மைண்டுங்கிறது தேவை, ஒரு வெற்றிடமான மனநிலை, எதையும் ஓப்பன் மைண்டாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இந்த ஓப்பன் மைண்ட், இந்த வெற்றிடமான மனநிலை, அந்த எனர்ஜி, இந்த ஞானத்தை வந்து புரிஞ்சுக்கணுன்னா எனர்ஜிங்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ எப்போ இந்த எனர்ஜி லெவல் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகுதோ, யார் என்ன சொல்கிறாங்களோ அது கூட ரிலேட் பண்ண முடியும். ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி இல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்க, அதில் இருக்கிற சூக்ஷ்மம் என்ன, அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் என்னங்கிறது நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது எனக்கு கொடுத்துருக்குற டாபிக் அனைத்துமே சைக்கோசோமேட்டிக். ஸோ இந்த சைக்கோசோமேட்டிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைக்கோசோமேட்டிக்ன்றது ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஒன்று வந்து சைக்கி, இரண்டாவது சோமா. இந்த இரண்டும் கலந்தது தான் சைக்கோசோமேட்டிக். சைக்கி என்றால் மனம், சோமா என்றால் உடல். இங்கே மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய வியாதிகள், உடல் நோய்கள், வலிகள், இந்த அனைத்துக்குமே மூல காரணம் நம் மனம், நம் மனதில் இருக்கும் ஆலோசனைகள். மனதினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பாடி, அதனுடைய பிம்பம் தான் இந்த உடல். உடல் என்பது தனிப்பட்டு இயங்குவது கிடையாது, அது நம் மனதில் நிறைய டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ எப்படி ஒரு ஐஸ்பர்கில் ஒரு டிப்பு தான் நம்மளுக்கு தெரியும், அதுக்கு மிச்சதெல்லாம் கீழே இருக்கும். ஸோ அந்த டிப்பு வந்து டைட்டானிக் அட்டாச் ஆகினதுக்கே அவ்வளோ ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு ஐஸ்பர்க்கு மேலே தெரிகிற அந்த 20% தான் நம்மளுடைய உடல்னு சொல்லலாம், நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லலாம். தெரியாத இந்த 80% இது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். நிறைய வேர்ட்ஸில் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது, அது ஆன்மான்னு சொல்லலாம், இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம், சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லலாம்.
ஸோ இதனுடைய பிம்பம் தான் இந்த கான்ஷியஸ் மைண்ட், நம்மளுக்கு தெரிஞ்ச மைண்ட், நம்மளுக்கு என்ன ஆலோசனைகள் ஆக்டிவாக இருக்கோ அந்த ஒரு மனம். இந்த மனதினுடைய பிம்பம் தான் இந்த உடல். உடல் என்பது தனியாக இயங்குவது கிடையாது. நாம் இவ்வளோ பௌதிகமாக இவ்வளோ டிசீசஸ் இருக்குது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னா அதனுடைய மூல காரணம் நமக்கோட அந்த இமோஷன்ஸ், அந்த மனதில் இருக்கும் அந்த சப்ரெஸ்ட் ஃபீலிங்ஸ், உணர்வுகள், ரொம்ப இயர்ஸாக சப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிற நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கோபமாகட்டும், ஒரு டிப்ரெஷன் ஆகட்டும், ஒருத்தர் மேலே இருக்கிற அந்த வெறுப்பு, நமக்கு ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்ற ஒரு ஏமாற்றம், நமக்கு தான் ஏன் இந்த இது நடக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன். ஸோ ஒருத்தர் மேலே நம்மளுக்கு நிறைய இன்சல்ட் நடந்திருக்கும், அவமானங்கள், துக்கங்கள், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு கெரியரில், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் வந்துருச்சு, பட் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடியே இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அவ்வளோ லெவலுக்கு உங்களுக்கு வரல ஒரு அப்ரைசல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த அஃபெக்ட் பண்ணுற இந்த விஷயங்களை நம்ம அந்த இமோஷன்ஸை அப்படியே ஒரு சப்ரெஸ் பண்ணி சப்ரெஸ் பண்ணி சப்ரெஸ் பண்ணி அது என்ன ஆகுதுன்னா, எனர்ஜிங்கிறது சப்ரெஸ் பண்ண முடியாது, எனர்ஜி ஹேஸ் டு ஃப்ளோ. சக்திங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு உருமாற்றம் பெருமை தவிர அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசப்பியர் ஆகாது எங்கேயுமே. அது ஒன்று சப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல, அது இன்னொரு இடத்துல முளைச்சி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படுற விஷயங்கள், அதை எப்படி நம்ம ஏற்றுக்கணும்னு அந்த தெரியாத ஒரு மனப்பக்குவம். ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்னு டக்குன்னு மைண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடும். நம்மளுக்கு எந்த ஆன்மீகமும் தெரில, எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் தெரில, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்கணுன்ற ஒரு ஞானம் எப்பொழுது இல்லையோ, எப்பொழுது இந்த அஞ்ஞானத்தில் இருக்கோமோ, நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு இன்ஜஸ்டிஸ் தான், ஒரு அநீதி தான். ஏன் எனக்கு இது நடக்கணும், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது ஒரு நல்ல விஷயம், இது எப்படி எனக்கு நடந்திருக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம லேபிள் பண்ணுறதுனால அதிலேருந்து நமக்கு சப்ரெஸ் ஆகிற இமோஷன்ஸ் வெளியில் வருது, ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு நிலை. அதை அப்படியே வச்சு 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 நமக்கு இந்த டிசீசஸாக உருப்பெறுது. ஸோ இது வந்து நாம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மட்டும் சொல்கிறது கிடையாது, நிறைய இப்போது குவாண்டம் ஃபிசிக்ஸில், நிறைய ஸ்பிரிச்சுவல் சயின்ஸில் நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆயுர்வேதாவில், குவாண்டம் ஃபிசிக்ஸில் ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட், டாப் நாட்ச் சயின்டிஸ்ட் இவங்க எல்லாரும் சொல்கிற ரிசர்ச்லேருந்து சொல்கிற ஒரு விஷயங்கள் தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொல்கிறதும் கனெக்ட் ஆகுது. ஸோ எப்போ சயின்ஸுங்கிறது ஒரு கார்னரில் போயிட்டு ஒரு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அதுதான் ஒரு எண்டுன்ற ஒரு நினைக்கிற டைமில், அங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ இப்போது இந்த மெடிக்கல் இதில் அட்வான்ஸ்டாக இருக்கிற இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், இது எல்லாருமே இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு வர டிசீசஸ் வந்து மனதினால் தான் நிறையவே வருது. ஸோ எப்போ நம்ம மனதின் ஆலோசனைகள், அந்த திங்கிங் பேட்டர்ன்ஸ், அந்த பிலீஃப் சிஸ்டம், இதையெல்லாம் எப்போ மாற்றுறோமோ, நமக்குள்ளார இருக்கும் அந்த அகத்தில் இருக்கும் அந்த நிலையை எப்போ நம்ம மாற்றுறோமோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலுங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது அடைகிறது. ஸோ உள்ளக்க நாம் சேஞ்ச் பண்ணால் வெளியில் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம இப்போ வரைக்கும் இந்த பண்ணுற நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த மெடிசன்ஸ் எல்லாமே இந்த வெறும் இந்த உடலில் ட்ரீட் பண்ணுறதா தான் இருக்குது. எந்த ஒரு மெடிக்கல் இதுலேயும் நம்ம வந்து மனதை வச்சு ட்ரீட் பண்ணுறதுங்கிறது எதுவுமே இல்லை, ஒரு எனர்ஜிங்கிறது எதுவுமே இல்லை. நாம் இந்த உடல், இந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறதும் எனர்ஜின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாத ஒரு சிஸ்டத்தில் தான் நாம் வந்து நமக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தில் நம்மளுக்கு எந்த மெடிசன்ஸு, ஒரு பில்ஸு, வெளியில் இருக்கிற இந்த கெமிக்கல்ஸை ஆதாரப்பட்டு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டில் என்ன ஒரு மெயினான என்ன எசன்ஸ்னால், நம்மளை நம் மனசை நாம் மாற்றிக்கிட்டால் நம்ம உடலை ஈஸியாக மாற்றிக்க முடியும். எத் பாவம் தத்பவதி அப்படின்னு சொல்லுவாங்க, யா மதிஹி சா கதிர்பவேத்,
எப்படி நம் மனம் இருக்கிறதோ நம் கதியும் அவ்வாறே இருக்கும். இங்கு கதி என்றால் நம்மளுடைய வாஸ்தவம், நமக்கு என்ன நடக்குதோ, நம்மளோட ரியாலிட்டி, நம்மளை பௌதிகமாக நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், இது எல்லாமே சும்மா நடக்கிறது கிடையாது. நாம் நம்ம ஆலோசனை மூலம் சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறோம். எப்போ இந்த ஆலோசனைங்கிறது மாறுதோ வெளியில் இருக்கும் பௌதிகமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்துமே மாற்றம் அடையும். எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி இன்சைடு. இன்சைடுங்கிறது தான் இந்த ரூட் காஸ். ஸோ இன்சைடை எப்போ ட்ரீட் பண்ணுறோமோ அவுட் சைடுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ எப்படின்னா, ஒரு நெருப்பு இருக்குது, நெருப்புலேருந்து ஒரு புகை வருதுன்னா புகையை மட்டும் நீக்குனா பத்தாது, அந்த நெருப்பையும் அணைக்க வேண்டும். ஸோ இப்போ இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த மெடிக்கல் சிஸ்டம் எல்லாமே அந்த புகை மட்டும்தான் இருக்குது, நெருப்பு இல்லைன்ற ஒரு லிமிட்டட்னஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த லிமிட்டட்னஸில் வெறும் அந்த புகையை மட்டும் நீக்கி ஒரு என்ன சொல்கிற ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ எப்போ இந்த ஒரு சிஸ்டத்துலேருந்து நம்ம இன்னும் ஒரு ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, உடலுங்கிறது ஒரு எனர்ஜி, இந்த உள்ளக்க நம்மளுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், சைத்தன்யம். இந்த சைத்தன்ய சக்தி தான் எல்லாத்தையும் இயக்குது, இந்த உடலையும் இயக்குது. இந்த உடலில் அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு நாளும் நம்மளோட இதய துடிப்பு எவ்வளோ தௌசண்ட்ஸாக இருக்கும், ஆயிரக்கணக்கான இதய துடிப்பு ஒரு நாள்லேயே. அது யாராச்சும் சொல்கிறாங்களா, நீ வந்து இப்படியோ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு? எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாடி ப்ராசஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நாம் சொல்லி எதுவும் நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு செகண்டும் நம்ம சொல்கிறோமா நம்ம வந்து மூச்சு எடுக்கணும் அப்படின்ட்டு? கிடையாது. ஒவ்வொரு அணுலேயும் ஒவ்வொரு செகண்டும் ஆயிரக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுங்கிறது நடக்குது. இந்த ஒவ்வொரு ஒரு அணுலேயே ஆயிரக்கணக்கான ரியாக்ஷன்ஸு, அதுவும் ஒரு நொடியில். அப்போது எத்தனை அணுக்கள் இருக்குது, அப்போது எத்தனை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, ஒவ்வொரு செகண்டில் இவ்வளோ ரியாக்ஷன்ஸ்னால் அப்போது நாள் பூரா நம்ம உடலில் எத்தனையோ ப்ராசஸ் நடக்குது. அது எல்லாம் சரியாக நடந்தால் தான் நாம் ஒரு சமநிலையில் இருக்கோம், ஒரு ஆரோக்கியத்தில் இருக்கும். அப்போ இவ்வளவும் நடத்துறது யார்? ஸோ இவ்வளவும் நடத்தக்கூடியது ஒரு இன்டெலிஜென்ஸுங்கிறது நமக்குள்ளே இருக்குது, ஒரு சைத்தன்ய சக்திங்கிறது இருக்குது. இந்த சக்தியின் வெளிப்பாடே இந்த மேட்டர். மேட்டர் என்றால் பதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த பௌதிகமாக தெரிகிற இந்த உடலுங்கிறது பதார்த்தம், ஆனால் இந்த பதார்த்தம்ங்கிறது சக்தியின் ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிம்பம். இது நம்ம பேசிக்காக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எப்போது தியானத்தில் அனைவருக்குமே தெரியும், கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆன மாதிரி என்னோடய ஃபேமிலியிலையும் இருக்குது. நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் கடைசியாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தியானத்தில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஹெல்த் ரிலேட்டடாக. ஸோ இதிலிருந்தே நம்மளுக்கு புரியுது, அந்த எனர்ஜி எப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ, நம்ம ஆல்ரெடி ஒரு எனர்ஜி சிஸ்டம். ஸோ இந்த எனர்ஜி சிஸ்டமில் கொஞ்சம் இம்பேலன்ஸ் நடக்கும்போது இந்த டிசீஸுங்கிறது வருது. ஸோ எப்போ இந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறத நாம் ரிசீவ் பண்ணுறோமோ, அந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த பேலன்ஸ் ஆகி, ஸோ எப்போ எனர்ஜி சிஸ்டம் எப்போ ரெக்டிஃபை ஆகுதோ, பாடி இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட் எனர்ஜி. ஸோ எப்போ எனர்ஜிங்கிறது பேலன்ஸ் ஆகி ப்ராப்பர் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே வெளியில் தெரிகிற இந்த உடலும் ஆரோக்கியம் அடைகிறது. நாம் ஸ்பெஷலாக ஆரோக்கியமுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை, அந்த ரூட் காஸை நம்ம வந்து ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த சைக்கோசொமேட்டிக் சப்ஜெக்டில் நான் ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். அவர் பேர் ஜோ டிஸ்பென்சா. இவர் யுஎஸ்ஏல இருக்கார். இப்போது நிறைய இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த ரிசர்ச்சில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நிறைய திடுக்கிடும் ஒரு விஷயங்கள், நாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்னெல்லாம் சொல்லப்படுதோ அவங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க இப்போது. ஸோ இவர் வந்து 23 இயர்ஸ் இருக்கும்போது இவர் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு டாக்டர், பெரிய டாக்டர் அமெரிக்காவில். அவருக்கு 23 வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அவர் வந்து ஒரு அத்லெட்டிக் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் ஓடும்போது என்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள் எஸ்யூவி, அந்த வெஹிக்கிள் வந்து அவரை வந்து ஹிட் பண்ணும்.
ஸோ அந்த ஹிட் பண்ணுறதுல அவருக்கு என்ன ஆகுதுன்னா, மேலே அப்படியே போகிறாரு, அந்த போகிற வேகத்தில் டக்குன்னு கீழே விழுறாரு. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.